Hello friends, welcome to Honey Video. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி திணை வெண்பொங்கல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஹிட் பண்ணுங்க. திணை வெண்பொங்கல் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் திணை அரிசி எடுத்துக்கிறேன். நீங்க எந்த டம்ளர்ல அரிசி அளக்குறீங்களோ அதுல வந்து அரை டம்ளர் பாசிப்பருப்பு. இப்போ இது முங்குற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். திணை அரிசி வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து நம்ம பாசி பருப்பு சேர்த்ததுனால ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 2-3 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த திணை அரிசியையும் பாசி பருப்பையும் நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்பு சேர்த்துருக்குறோம். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 4.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்க்கணும். சிலர் வந்து பொங்கல் வந்து ரொம்ப லிக்யூடாக இருக்கும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் 5 டம்ளர் சேர்த்துக்கலாம். குறைவாக இருந்தால் போதும் அப்படின்னா 4.5 டம்ளர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1.5 டம்ளருக்கு வந்து 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். சிறுதானியத்திலே நம்பர் 1 வந்து திணை அரிசி தான். இதில் வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதோட உங்களுக்கு எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வந்து இது வந்து வீக்லி ட்வைஸ் அல்லது த்ரைஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லிட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வெயிட் போட்டாச்சு. இது வந்து 4 விசில் வரணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து திணை அரிசி யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வெரைட்டி வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஃபில்லாகவும் இருக்கும், நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பொங்கல் தாளிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு வந்து இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இதோடு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். விசில் வந்து சத்தம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்ம வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். நம்ம வந்து 4.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்தோம். அதுக்கே வந்து பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு குழைவாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஆறும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்பையும் கட்டியாகவும் ஆகாது, ரொம்ப லிக்யூடாகவும் இருக்காது. நல்லா வெந்து வந்துடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நம்ம ஊற வச்சதுனால. இப்போ இதை வந்து தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்குறேன். நெய் நல்லா உருக ஆரம்பித்த உடனே நம்ம வந்து இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக தண்டியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொன்னிறமாகணும். இப்போ இதை வந்து நம்ம பொங்கலில் ஃபஸ்ட்டு கொட்டிடலாம். நம்ம மிளகு ஜீரகத்தோட இது வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இது கருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் வந்து தனியாகவே தாளிச்சுக்கோங்க. அடுத்ததாக 1 துண்டு வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் வந்து மிளகு. மிளகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கணும். வெடிக்க ஆரம்பித்த உடனே ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு வந்து ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து ஜீரகம் வந்து கருகிடும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு வந்து தாளிக்கிறது தான் வந்து மெயின். அது நம்ம கரெக்டாக தாளிச்சிட்டோம் அப்படின்னா பொங்கலோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். எதையுமே கருக விட்டுறாதீங்க, 1 பை 1 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே கொஞ்சமாக கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சத்தான டேஸ்டான திணை வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனிவீடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். திணை வெண்பொங்கலோட
ஒயிட் சட்னியும் சாம்பாரும் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.